அன்பு வணக்கம். இதுவரை நமது ஜேஓசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்வோம். 19 வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த உலகம் ஒரு மையத்திலிருந்து இயங்குகிறது. உலகத்தினுடைய மையம் பிரபஞ்சத்தில் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தினுடைய மையம் எங்கே இருக்கிறது? நாம் இந்த உலகத்தின் மையத்தில் இருக்கிறோம். இந்த உலகம் பிரபஞ்சத்தின் மையத்தில் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தினுடைய மையம் எங்கே இருக்கிறது? மையம் என்றால் தன்னை சுற்றி அனைத்தையும் இயங்க அனுமதிப்பது, தன்னை பற்றி இருக்கும், தன்னை பிடித்திருக்கும் மற்ற அனைத்தையும் இயங்கச் செய்வது, தான் இயங்காமல் இருப்பது, இதன் பெயர்தான் மையம். எந்த இயக்கங்களுக்கெல்லாம் எந்த ஒன்று ஆதாரமாக இருக்கிறதோ அதன் பெயரே மையம். ரங்கராட்டினம் இருக்கு, இதில் நாம் உட்கார்ந்து சுற்றி வருகிறோம். இந்த நாம் அமர்ந்திருக்கும் இந்த இருக்கையானது சுழல்கிறது. ஆனால் அந்த ராட்டினத்தின் மையம் சுழல்வதில்லை. ஆனால் இந்த மையமானது தன்னை சுற்றி இருக்கும் அனைத்தையும் சுழல அனுமதிக்கிறது. தன்னை சுற்றி இருக்கும் எல்லாவற்றையும் சுதந்திரமாக எந்த பிடிப்பும் இல்லாமல் எது இயங்க அனுமதிக்கிறதோ, அதன் போக்கில் விடுகிறதோ, அந்த விடுதலை அந்த இயக்கத்தை தடை செய்யாமல் இருக்கிறதோ, அதற்கு ஆதரவாக இருக்கிறதோ, அதன் பெயரே மையம். மையம் என்றால் இயங்காமல் இருப்பது அல்ல, அனைத்து இயக்கத்திற்கும் ஆதாரமாக இருப்பது. இயக்கங்களுக்கு மூலமாக இருப்பது, அதுவே தொடக்கமாக இருப்பது. அங்கிருந்தே அனைத்து இயக்கங்களும் தொடங்குகின்றன. எந்த புள்ளியில் அது தொடங்குகிறதோ அதனையே நாம் மையம் என்கிறோம். கண்ணாடியில் நாம் உருவங்களை பார்க்கிறோம். உருவங்கள் அசைகின்றன, விதவிதமான வடிவங்களில் இருக்கின்றன. ஆனால் அந்த கண்ணாடியில் தெரியும் உருவங்கள் அசைகின்றன, மாறுகின்றன. ஆனால் அந்த கண்ணாடி மாறுவதில்லை. ஏனென்றால் கண்ணாடி என்பது மையம். இந்த மையமானது அசையாமல் இருப்பதால் அதற்கு முன்னே நிற்கும் அசையும் உருவங்களை அது பிரதிபலிக்க முடிகிறது. அதை காண்பதற்கு உதவியாக இருக்கிறது. அந்த அசைவுகளை இந்த கண்ணாடியானது மாற்றுவதில்லை. அந்த அசைவுகளுக்கு இது ஊறு விளைவிப்பதில்லை, உதவி செய்கிறது. நாம் நம்முடைய உருவத்தை, அசையும் உருவத்தை காண்பதற்கு இந்த கண்ணாடி அசையாமல் இருந்து உதவுகிறது. ஒருவேளை இந்த கண்ணாடி அசைந்தால் நம்மால் நம்மை தெளிவாக காண முடியாது, இந்த இயக்கமானது தடைபடுகிறது. ஆக இயக்கங்களுக்கு அடிப்படையாக உதவியாக இருப்பது இந்த இயக்கமற்ற தன்மை. இந்த பிரபஞ்சத்தின் மையம், இந்த இயக்கமற்ற தன்மை எங்கே இருக்கிறது என்றால் அது நமக்கு உள்ளே இருக்கிறது. எப்போது நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோமோ, இந்த பிரபஞ்சத்தோடு, உலகத்தோடு, உலகத்து பொருட்களோடு தொடர்ந்து தொடர்பை நீட்டித்து கொண்டே போகிறோமோ, பொருட்களை மாற்றிக்கொண்டே போகிறோமோ, நம்முடைய எண்ணங்களை ஆசைகளை மாற்றிக்கொண்டே போகிறோமோ, இப்போது நாம் மையத்தில் இல்லை, ராட்டினத்தின் இருக்கையில் இருக்கிறோம்.
இந்த ராட்டினமானது நாம் அமர்ந்திருப்பது போல அசையாமல் இருப்பது போல தோன்றினாலும் இது இயங்கிக் கொண்டிருக்கிறது, இது மையத்தில் இல்லை. இப்போது நாம் என்ன செய்கிறோம் என்றால், நாம் நம்முடைய வாழ்வை நம்முடைய விருப்பத்தின்படி மாற்றுகிறோம் என்று நினைத்து கொண்டு நாம் கிழக்கு மேற்காக செல்லும் அந்த சுற்றும் அந்த ராட்டினத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் நம்முடைய வாழ்க்கை நமது கையில், நம்முடைய விருப்பம் போல நம்முடைய வாழ்க்கையை மாற்றலாம் என்று நினைத்து கொண்டு கிழக்கே திரும்பி உட்கார்ந்திருக்கும் நாம் நம்முடைய இறக்கையை மேற்கு நோக்கி திருப்பி வைத்துக் கொள்கிறோம். ஆனால் ராட்டினம் வழக்கம் போல தான் சுற்றி கொண்டிருக்கிறது, வாழ்க்கை வழக்கம் போல தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களது இருக்கையை திருப்பி போட்டிருக்கிறீர்கள். நாம் ட்ரெயினில் போகும்போது எதிர்ப்புறம் அமர்ந்திருந்தால் ட்ரெயின் முன்னாடி போவது போலவும், அதற்கு எதிர்ப்புறம் அமர்ந்திருந்தால் ட்ரெயின் பின்னாடி போவது போலவும் தெரியும். ஆனால் ட்ரெயினானது ஒரே போல தான் செல்கிறது, நாம் நம்முடைய இருக்கையை மாற்றியிருக்கிறோம் அவ்வளோதான். இதைத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கை நம் கையில் என்றெல்லாம் இந்த நம்பிக்கை தன்னம்பிக்கை வார்த்தைகளை கொண்டு இதை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், இந்த இருக்கையை மாற்றுவதற்கு. ஆக இந்த மையமானது எங்கே இருக்கிறது என்றால் நமக்கு உள்ளே இருக்கிறது. இந்த மையம் நமக்குள் இருப்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் எது நேர்ந்தாலும் என்ன நடந்தாலும் நமக்குள்ளே எந்த அசைவும் தோன்றாத போது மையம் தோன்றிவிட்டது என்று பொருள். வாழ்வில் இன்பங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், புகழ் வரலாம், இகழ்ச்சி வரலாம், வாழ்வில் செல்வம் வரலாம், வறுமை வரலாம், இளமை வரலாம், வயோதிகம் வரலாம், ஜனனம் வரலாம், மரணமும் வரலாம். இவை அனைத்தும் வந்தபோதும் எவற்றாலும் எது அசைக்கப்பட முடியாமல் இருக்கிறதோ அதுவே மையம். மகிழ்ச்சி வரும்போது இந்த மையமானது அசைக்கப்படுகிறது, துக்கம் வரும்போது இந்த மையமானது அசைக்கப்படுகிறது, ஆரோக்கியமாக இருக்கும்போது இந்த மையமானது அசைக்கப்படுகிறது, நோய் வரும்போது இந்த மையம் அசைக்கப்படுகிறது, புகழ் வரும்போது இந்த மையம் அசைக்கப்படுகிறது, மற்றவர் நம்மை இகழும்போது இந்த மையம் அசைக்கப்படுகிறது. இந்த இரண்டாலும் அசைக்கப்படாத நிலை யாருக்கு தோன்றுகிறதோ, இந்த மையமானது வெளியே நிகழும் இந்த செயல்களால் தாக்கப்படாமல் பாதிப்படையாமல் எந்த மனிதருக்குள் அந்த மையமானது அசைவின்றி இருக்கிறதோ அந்த மனிதனே பிரபஞ்சத்தின் மையம். உங்களது வாழ்வில் சிறப்பான தருணங்களில் நாம் ஆனந்த கூத்தாடுகிறோம், வருத்தமான தருணங்களில் நாம் வாடிப்போகிறோம், சுருண்டு போகிறோம், விரக்தி அடைகிறோம். இந்த இரண்டு நிலைகளிலும் நமக்குள்ளே இருக்கும் மையமானது எந்த பாதிப்பும் அடையாமல் சமநிலையாக ஒரே நிலையில் நிலை கொள்ளுமானால் அந்த நிலையின் பெயரே மையம். மிகப்பெரிய கப்பல்கள் கடலில் அலையில் அசைந்து கொண்டிருக்கும். இந்த அவ்வளவு பெரிய கப்பலை நங்கூரமிட்டு நிறுத்துவார்கள். அந்த கப்பலுக்குள் இருக்கும் அனைத்தும் அசையலாம், அந்த கப்பலே அசையலாம், ஆனால் இந்த நங்கூரம் அசைவதில்லை. அதேபோல் நமக்கு உள்ளே இந்த நங்கூரமானது ஆழமாக பதிக்கப்பட்டிருந்தால் அல்லது அந்த நங்கூரத்தை நம்முடைய இந்த கப்பல் பிணைக்கப்பட்டிருந்தால், அந்த நங்கூரத்தோடு இந்த கப்பலானது பிணைக்கப்பட்டிருந்தால் இந்த கப்பல் அசையும் ஆனால் நகராது. இந்த நங்கூரம்தான் நம்முடைய மையம். எந்த மனிதன் இந்த மையத்தில் வாழ்கிறானோ அந்த மனிதனே நாம் ஞானி என்கிறோம். வாழ்க்கையை, இந்த உலகத்தை, கடவுளை அனைத்தையும் அறிந்தவனாக நாம் கருதுகிறோம். ஆனால் அந்த மனிதன் இந்த உலகத்தில் அனைத்தையும் அறிந்தவன் அல்ல, மையத்தை அறிந்தவன். ஏனென்றால் மையத்திலிருந்தே அனைத்தும் துவங்குகின்றன. மற்ற அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொள்வதால் மையத்தை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் மையத்தை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்தவராகிறோம்.
ஆக நாம் இந்த உலகத்தின் இயக்கத்தோடு தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் போது மையத்தை மறந்து விடுகிறோம். மனிதர்கள் இரண்டு வகையில் தங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். ஒன்று இயக்கத்தில் வாழ்வது, மற்றொன்று மையத்தில் வாழ்வது. இயக்கத்தில் வாழும் மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், மையத்தில் வாழும் மனிதன் அமர்ந்திருக்கிறான். அதனால்தான் ஞானிகளுடைய சிலையை நாம் ஓடிக்கொண்டிருப்பதைப் போலவோ அமர்ந்து கொண்டிருப்பதைப் போலவோ வடிவமைப்பதில்லை, அமர்ந்திருப்பதைப் போல வடிவமைக்கிறோம். ஏனென்றால் அந்த மனிதர் தன்னுடைய மையத்தில் அமர்ந்திருக்கிறார். எந்த மனிதன் தன்னுடைய மையத்தில் அமர்ந்திருக்கிறானோ அந்த மனிதனே இந்த பிரபஞ்சத்தின் மையமாகிறார். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.